பேர் அன்பு கொண்ட வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஒளி நாடாவின் மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் அறிவால் சுத்தியல் நட்சத்திரத்தில் போட்டியிடுகின்ற தோழர் எஸ் கே பொன்னுத்தாய் அவர்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவரை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகளும், பல்வேறு அரசியல் சக்திகளும் ஆதரவு தந்து மக்களிடையே பணிபுரிகின்றன. சிறுபான்மை மக்களாகிய இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் மற்ற ஏனைய பிறரும் இவருக்கு ஆதரவு தருகிறார்கள். இவர் வெற்றி பெற வேண்டுமென்று மனதார வாழ்த்துகிறேன். அவருக்கு வெற்றிக்கு உழைக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் மரியாதைக்குரிய தலைவராக திகழ்ந்தவர், என் போன்ற வளர்முக நிலையில் இருந்த இளைஞர்களுக்கு ஒரு தாயின் மணிக்குடியாக திகழ்ந்த தோழர் கே பி ஜானகி அம்மாள் அவர்களுடைய வாரிசாகத்தான் தோழர் பொன்னுத்தாய் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். தோழர் ஜானகி அம்மாள் அவர்கள் இந்த வட்டார மக்களால் நன்கு அறியப்பட்டவர். அமரர் தோழர் சீனிவாசராவ் அவர்களோடு சேர்ந்து ஒவ்வொரு கிராமத்திலும் ஏராளமான இளைஞர்களை அவர் பயிற்றுவித்தார். மதுரை நகரத்தில் இருந்த ஆர்வி மில் தொழிலாளர்களோடு இணைந்து இவர்களும் இரவு நேரங்களில் கிராமப்புறங்களில் வந்து தங்கி பணியாற்றி வேலை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தார். நகரப்புற மக்களையும் கிராமப்புற மக்களையும் இணைத்து செயல்பட்டார். அவரது செயற்பாடுகள் அனைவராலும் அறியப்பட்டது, அனைவராலும் புரிந்து செயல்பட தகுந்ததாக இருந்தது. அதோடு மாத்திரமல்ல, இந்த தொகுதியில் எண்ணற்ற அரசியல் தலைவர்கள் உருவாகி வளர்ந்தார்கள். குறிப்பாக நம்முடைய தலைவர்கள் தோழர் பி மோகன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த வட்டார மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் சிறந்த முறையில் செய்து முடித்தார். எண்ணற்ற நாடக மேடைகள் அமைத்து கொடுத்தார். அவர் பெயர் சொல்லாத கிராமமே இல்லை. ஏனென்றால் இன்னார் இனியர் என்றெல்லாம் பார்க்காமல் எல்லோருக்கும் தனது நிதியை பகிர்ந்து தந்த தலைவர்தான் தோழர் மோகன் அவர்கள். தோழர் மோகன் அவர்களுக்கு உரிய மரியாதை செய்யும் விதமாக தோழர் ஜானகி அம்மாள் அவர்களுடைய வாரிசாக திகழ்கின்ற தோழர் எஸ் கே பொன்னுத்தாய் அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது நம் அனைவரின் கடமை என்று நான் கருதுகிறேன். அது மாத்திரமல்ல, இதே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பூங்கா அமைவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தவர் தோழர் மோகன் அவர்கள். அதேபோல் பல்வேறு கிராமங்களுக்கு அடிப்படை தேவை என்னவோ அதை புரிந்து கட்சி சொல்லுகிற வழியில் தானும் பின்பற்றக்கூடிய முறையில் அவர் செயல்பட்டு வந்தார். நானும் ஒரு 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக வேறு தொகுதியில் தேர்வு செய்யப்பட்டாலும் இந்த பகுதிக்கும் நன்மை செய்யக்கூடிய முறையில் என்னுடைய செயல்பாடும் இருந்ததை மக்கள் அறிவீர்கள். குறிப்பாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், இங்கே இருந்துதான் தோழர் நம்முடைய தலைவர்கள் பல பேர் உருவாகி வெளிவந்திருக்கிறார்கள். மருதமுத்து அவர்கள் செனட் உறுப்பினராக இருந்த பொழுது இங்கே விசியாக அவர் இருந்தார், வைஸ் சான்சலராக. அப்போது நான் செனட் உறுப்பினராக இங்கே நியமிக்கப்பட்டேன். பல கருத்துக்களை முன்வைத்தேன். இந்த நாகமலை அருகில் மலைக்கான தொடர்பே இருக்காது. விட்ட வெளி வெயில், சுற்றி இருக்கிற மக்கள் குடியிருக்க முடியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இதை சுற்றி மரங்களை நட்டுவித்த பெருமை எனக்கு உண்டு என்பதை பணிவன்போடு இங்கே நான் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த பல்கலைக்கழகத்தில் திரைப்பட பிரிவு வர வேண்டுமென்று நான் விரும்பினேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது வராவிட்டாலும் அதற்கு பின்னால் இந்த கருத்து எடுபட்டது. பல பேர் சென்னை நகரத்துக்கு வந்து திரைப்படங்களில் நடிப்பதற்காக வந்து பயிற்சி பெறுவதற்கு வந்து சிரமப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். தோழர் மோகன் அவர்களும் நானும் இணைந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையை மேம்படுத்த பல்வேறு வகைகளில் பணிபுரிந்தோம். மதுரை மக்களின் ஜனத்தொகை இந்த அளவுக்கு இருப்பதற்கு காரணம் அரசு மருத்துவமனை தான் என்பதை மனதார உணர்ந்தோம். அன்றைக்கிருந்த டீன் அவர்களோடும் இணைந்து மற்றவர்களோடும் இணைந்து எங்களுடைய பணியை ஆற்றியிருக்கிறோம் என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஒவ்வொரு துறையிலும் எங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. நமது தொகுதி பிறர் தொகுதி என்று பார்க்காமல் எங்களுடைய செயல்பாட்டை நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவுக்கும் கால அவகாசம் போதாது என்பதால் சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். பைக்கரா பகுதியில் ஒரு மகத்தான நாடக மேடை உருவாக்கி தந்தது தோழர் மோகன் என்பதை எல்லோரும் அறிவீர்கள். அவர் காலத்தில் அவருக்கு பின்னால் தான் நான் சட்டமன்ற பொறுப்புக்கு வருகிறேன். அவர் காலத்தைப் போலவே என்னுடைய காலத்திலும் நிதியை எல்லா வார்டுகளுக்கும் ஒதுக்கி தந்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர் பொன்னுத்தாய் அவர்கள் பெயருக்கேற்ற ஒரு வீராங்கனையாக தீரச் செயல் புரிகிறவராக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வந்தார். அநீதி கண்டு பொறுக்க மாட்டார், அநீதியை எதிர்த்து நிற்பார். ஒரு வீர பெண்மணி, தியாக உணர்வுள்ள பெண்மணி, நல்ல பெண்மணி என்று அவரை வேட்பாளராக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நிறுத்தியிருக்கிறது. அவருக்கு ஆதரவு தர வேண்டுமென்று பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பொன்னுத்தாய் அவர்கள் மிக இளம் வயதிலிருந்தே அறிவொளி இயக்கத்திலிருந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மக்களுக்கு தொண்டு செய்து வந்தார். ஒரு தியாக உணர்வுள்ள ஒரு பெண்மணி, எந்த அநீதியை கண்டும் பொறுக்காமல் செயல்படக்கூடியவர். ஆகவேதான் அவருடைய செயல்பாட்டுக்கு தந்த மரியாதையாக இந்த தொகுதியில் அவரை வேட்பாளராக கட்சி கலந்திறக்கியிருக்கிறது. அவருக்கு தொண்டு செய்வதற்கு அநேக இளைஞர்கள் முன்வந்து செயல்படுகிறார்கள். ஆகவே அவர் வெற்றி பெற வேண்டுமென்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது ஒரு கொடிய குடம் கொண்ட கூட்டம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. கடலோர மக்கள் விரட்டப்படுகிறார்கள். கடலோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களும் துன்பப்படுகிறார்கள். மலைப்பகுதியினர் விரட்டப்படுகிறார்கள். எங்கே செல்வதென்றே தெரியவில்லை. மலைப்பகுதியில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டி வந்தவர் சேசுசாமி என்பவர் கைது செய்யப்படுகிறார். ஜாமீன் கூட அவருக்கு கிடையாது. எனவே இந்த கொடிய நிலையிலிருந்து நாடு விடுபட மக்களாட்சி தத்துவம் மீண்டும் தமிழகத்தில் நிலவ நாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் அறிவால் சுத்திய நட்சத்திரம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன்.